தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் பரவிட்டு இருக்கு. வர 24ஆம் தேதி முதல், அதாவது நாளை முதல் முழு ஊரடங்கு ஒரு வாரத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படும். எந்த தளர்வுமின்றி முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும்னு அரசு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இதற்காக உங்களுடைய சொந்த ஊருக்கு செல்றவங்க வந்து 22, 23 இந்த 2 தேதிகளில் வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லலாம். இதற்காக நாங்கள் கோயம்பேடு மத்திய பேருந்து நிலையத்துக்கு நேரடியாக சென்று அங்கே எந்த மாதிரி எல்லாம் முன் ஏற்பாடுகள் வந்து அரசு செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா உண்மையாலுமே வந்து பாராட்டக்கூடிய வகையில் தான் எல்லாமே இருந்தது. அங்கே இரு பணியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கரெக்டாக அவங்களுக்கு வந்து வழிமுறைப்படுத்தி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. பெரிய லெவலில் கூட்டங்கள் இரவு நேரங்களில் இல்லைனாலும் வரக்கூடிய பயணிகளுக்கு எல்லாத்துக்குமே முறைப்படி அவங்களுக்கான விஷயங்களை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம கோயம்பேடு ஓமினி பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் போய் பார்த்துருந்தோம். ஓமினி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பஸ்ஸுகள் மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருந்தது. எந்த ஒரு பயணிகளும் வந்து பிரைவேட்டுடைய பஸ்ஸை வந்து பயன்படுத்தலை அப்படின்றது நாங்கள் இரவு நேரங்களில் பார்த்தோம். அரசு வந்து அந்தளவுக்கு வந்து முன் ஏற்பாடுகளை வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள உள்ளே போயிருந்தோம். கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒளிபெருக்கி மூலமாக அங்கே கூடிய கடை அமைக்கக்கூடியவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அவங்க எந்த மாதிரி நெறிமுறைகளோட கடைகளை இங்கே வந்து பின்பற்றணும், வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து எந்த மாதிரி இருக்கணும், அவங்க வரக்கூடிய வாடிக்கையாளர் முகக்கவசம் இல்லை அப்படின்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு பொருட்கள் கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் இப்போ அங்கே கடை அமைத்திருக்கிறவங்க வந்து முகக்கவசம், தனி மனித இடைவேளை இதெல்லாம் பின்பற்றவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுடைய கடை லைசன்ஸுக்கு எந்த நிபந்தனை இல்லாமல் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு ஒளிபெருக்கி மூலமாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். அங்காடி வளாகத்தினுள் வரும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இன்று காலை, அதாவது 23ஆம் தேதி இன்று காலை கண்டிப்பாக வந்து இன்னும் அதிக லெவலில் கூட்டம் ஏற்படுமே அப்படின்றதுக்காக நாங்கள் நேரடியாக மறுபடியும் கோயம்பேடு மத்திய பேருந்து நிலையத்துக்கு போயிருந்தோம். பொதுமக்கள் அதிக லெவலில் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே கூட பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே வரக்கூடிய மக்கள்லாம் முகக்கவசம் கரெக்டாக வந்து பின்பற்றி அவங்க வந்து போட்டுட்டு வராங்க. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய லெவலில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கப்படுது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அவங்களுடைய சொந்தந்த ஊருக்கு போகிறதுக்காக அரசு சிறப்பு பேருந்துகள்லாம் வந்து அவங்கவுங்க வந்து பின்பற்றி எல்லாமே போயிட்டுருக்க விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நாங்கள் கோயம்பேடு ஓமினி பஸ் ஸ்டாண்ட் அதுக்குள்ளே போயிடலாம். நேற்று இரவு என்ன காட்சி தேன்பட்டதோ அதே தான். இங்கே இருக்கக்கூடிய எந்த பிரைவேட் பஸ்ஸும் இயக்கப்படவில்லை. பஸ்ஸுகள் அங்கங்கே நிறுத்தி வைக்க தான் பட்டிருக்கு. ஒருவேளை இரவு நேரங்களில் வந்து அவங்களுடைய பயணத்தை வந்து தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன். தற்சமயம் கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது. எனவே அனைவரும் பயன்பெற்று தொற்றில்லா வளாகம் உருவாக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்றி. இதுக்கடுத்து நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள உள்ளே போயிருந்தோம். நேற்று இரவே வந்து ஒளிபெருக்கி மூலமாக அவ்வளோ சுட்டாக எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ எந்த மாதிரிலாம் வழிமுறைகள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்த்துருந்தோம். உண்மையிலுமே அங்கே வந்து பார்க்கக்கூடிய எல்லாருமே தனி மனித இடைவெளி எல்லோரும் மாஸ்க்கு முறையாக வந்து போட்டிருந்தாங்க. அது உண்மையிலுமே பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது.
அரசு சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கொரோனாவிலிருந்து நம்ம தமிழகம் மீண்டும் மிக விரைவில் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கிளம்புகிறோம். நன்றி, வணக்கம்.